கந்தமடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சுனில். இந்த வீடியோவில் நாம் ராணா தகுபதி நடித்த 1945 படத்தோட ட்ரைலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ வந்து ஹானஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ட்ரைலர் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க, கதைக்களம் எப்படி இருக்கும், டெக்னீஷியன்ஸ்லாம் யார் யாருன்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் என் ராஜராஜன் தயாரித்து சத்யசிவா எழுதி இயக்கி 1945 இந்த படம் வந்து ஜனவரி 14 திரையரங்குகளில் வெளியாக இருக்குங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்டிங் யார் யாருன்னு பார்த்தோன்னா ராணா தகுபதி, ரெஜினா கேசன்ரா, நாசர், சத்யராஜ், காளி வெங்கட்னு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதோட கதைக்களம் என்னவா அமைஞ்சிருக்கும்னு பார்த்தோம்னா 1945 நடக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. என்னதான் இந்த கான்செப்டை வச்சு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் எந்த படத்திலையும் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ராணா தகுபதி அவர்கள் லண்டனில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். எப்போன்னு பார்த்தோம்னா 1942. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இவருடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக, அதாவது இவருடைய அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக பர்மா வராரு நம்ம ராணா தகுபதி. இப்போ தான் நடக்கக்கூடிய விஷயம், அதாவது படத்தோட அந்த மிட் பாயிண்ட்ன்றது இங்கே தான் நடக்குது. ஒரு காரணத்துக்காக தாயகம் வந்து திரும்புறாரு, அதாவது இந்தியா வராரு நம்ம ராணா தகுபதி. அப்படி இந்தியா வரப்போ தான் ஒரு டைலாக் வந்து வருதுங்க. என்னன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய சொந்த மக்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை தவிர்த்து அவங்க ஆட்சி செய்கிற மக்களை மட்டும், அந்த நாட்டு மக்களை மட்டும் கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ட்ரைலர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து உண்மையிலேயே அந்த வரலாற்றில் வந்து நடந்த ஒரு விஷயம். இந்தியாவுக்கு அந்த சுதந்திர போராட்டத்துக்காக பல மக்கள் வந்து, இந்திய மக்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொல்லப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் எல்லாம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இதன் பின்னாடி இவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக எந்த அளவுக்கு போராடுறாரு, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு வேற பாதையை வந்து இவர் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் டைரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜாங்க. யுவன் சங்கர் ராஜான்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே. இவருடைய மியூசிக்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், இவருடைய பீஜம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் இந்த படத்தோட டைரக்டர் சத்யசிவா இருக்காருல்ல, இவங்களுடைய காம்பினேஷன்ஸில் வெளியான கழுகு கழுகு 2 படத்தோட ஆல்பம்ஸ்லாம் வேற மாதிரி ரீச் ஆச்சுனே சொல்லலாம். ஸோ இது ஒரு பீரியடிக் ஃபிலிம், 1945 நடக்கக்கூடிய அந்த கதைக்களத்தை கொண்டுதால படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், மியூசிக்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், பீஜம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது வேற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணி தான் இருக்கு. இந்த படம் 1945 வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்கிற விஷுவல்ஸ் தான் மெயின் காரணம் இந்த படத்துக்கு நாம வச்சுட்டு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகரிக்கவே. பிகாஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், எப்போதான் போய் பார்ப்போன் இருக்கு. காரணம் இந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்கிற கதைக்களம், இவங்க எடுத்துட்டு வந்து இவங்க செஞ்சிருக்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து உருவாக்குதுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி எந்த சீன்னா நம்ம நாசர் அவர்களுடைய சீனாக இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களுடைய சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம காளி வெங்கட் அவர் வந்து அந்த ஓடி வர சீன், அப்புறம் நம்ம ராணா தகுபதி வந்து ஒரு சீனில் வந்து கார் ஓட்டிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நாம வந்து அந்த வேர்ல்டுலேயே நம்ம வந்து கனெக்ட் ஆகின மாதிரி, நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதையும் தியேட்டரில் பார்த்தோம்னா வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குன்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த படம் வந்து 2022 இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும்ன்ட்டு நம்பலாங்க, கண்டிப்பாக நம்பலாம். பிகாஸ் அந்தளவுக்கு இந்த படத்தோட ஒர்க்லாம் இருக்குன்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வேறு லெவலில் வெற்றி அடைய காந்த மீடியா சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைலரை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது நடக்கணும்னா, நீங்கள் ஏதாவது நினச்சிங்க என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் சொல்ல மறந்த விஷயம் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விட்டுட்டு காந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.